ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பேஷண்ட் மானிட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெளிவாக காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்கிட்ட இருக்குது ஜிஇ மேக்கோட B40 மாடல் தான். இதில் ஈச் மெனூஸ் எதுக்காக, பேஷண்ட் மானிட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்றதை தெளிவாக சொல்கிறேன். பேஷண்ட் மானிட்டர் காமனாக எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு பேஷண்ட்ஸ் வந்து கிரிட்டிக்கலாக இருக்காங்க, அவங்களுக்கு 24/7 வந்து மானிட்டரிங் தேவைப்படுதோ, அந்த சுச்சுவேஷனில் பேஷண்ட் மானிட்டர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேஷண்ட் மானிட்டரோட வேலை எங்கெல்லாம் அதிகமாக இருக்குன்னா, ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ், ஐசியூஸ் அண்ட் எமர்ஜென்சியில் இருக்கும். பேஷண்ட் மானிட்டரை 3 பேராமீட்டர் அண்ட் 5 பேராமீட்டர்னு கிளாஸிஃபை பண்ணுவோம். இந்த மாதிரி எமர்ஜென்சிஸ் ஏரியாஸ்லலாம் 5 பேராமானிட்டர்ஸ் தான் தேவைப்படும். இப்போ வாங்க ஒரு ஒரு ஆப்ஷனும் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், என்னென்ன செட்டப்ஸ் எல்லாம் இருக்குன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேஷண்ட்ஸை அட்மிட் ஆன உடனே அவங்களுக்கு அவங்களுடைய டீட்டெயில்ஸை என்ட்ரி பண்ணிட்டு தான் அவங்களுக்கு வந்து பேஷண்ட் மானிட்டர் கனெக்ட் பண்ண போகிறோம். அட்மிட் ஆர் டிஸ்சார்ஜஸ்லாம் என்ன இருக்குன்னா, கிளிக் பண்ணோன்னா அந்த பேஷண்ட்டை அடல்ட்டாக பீடியாட்ரிக்கா இல்லை நியோனட்டலான்றதை செட் பண்ணுவோம். அது உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டே ஏஆர்பி அப்படின்ற ஆப்ஷன் தான் இருக்கும். அது அடல்ட் ஆர் பீடியாட்ரிக், ரெண்டு பேருக்குமே ஒரே ஆப்ஷன் தான். கீழே வந்தீங்கன்னா நியோன் இருக்கும். இதில் செட்டிங்ஸை மாற்றுறதும் இல்லாமல் நம்ம அதுக்கேற்ற மாதிரியான ப்ரோப்ஸையும் சேஞ்ச் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு பேஷண்ட்ஸோட நேம் என்ட்ரி பண்ணிக்கலாம். அதில் இல்லை பேஷண்ட் நேம் கேட்கும், அப்புறம் பேஷண்ட்ஸோட ஐடி கேட்கும், அப்புறம் டெமோக்ரஃபீஸ், அதுக்குள்ளே போனீங்கன்னா பேஷண்ட்டோட ஹைட்டு, வெயிட்டு, ஏஜு அதெல்லாம் நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். டிஸ்சார்ஜ் பண்ணும்போது டிஸ்சார்ஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா அந்த பேஷண்ட்டோட டேட்டா சேவ் ஆகிடும். தென் மானிட்டர் செட்டப். மானிட்டர் செட்டப்ஸ் நத்திங் பட் ஸ்க்ரீன் செட்டப் தான். நம்ம ஸ்க்ரீனில் என்னென்ன ஃபீல்டெலாம் நம்மளுக்கு பெருசாக வேணும், இல்லை என்னென்ன ஃபீல்ட் மட்டும் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். வேவ் ஃபார்ம் ஃபீல்டில் போனீங்கன்னா ஃபீல்டு 1லேருந்து ஃபீல்டு 6 வரைக்கும் இருக்கும். ஃபீல்டு 1ல் பார்த்தீங்கன்னா ECG 1 அண்ட் ECG 2 இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணுறது தான். இப்போ ECG 1 இப்போ எல்லாமே ஆனில் இருக்குது. நான் உங்களை ஆஃப் பண்ணி காட்டுறேன், எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதை பாருங்கள். ஸ்க்ரீனில் பாருங்கள் ECG 1 நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு ஸ்க்ரீனில் சேஞ்சஸ் தெரியுதுங்களா. இதுதான் ஃபீல்டு, எந்தது வேணுமோ அதை மட்டும் வச்சுட்டு வேண்டான்றதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ HR அண்ட் ST டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தோம். நான் ஆஃப் பண்ண உடனே அந்த ST வேவ் ஃபார்ம் வந்து போயிடுச்சு. ஒரே ஒரு ECG தான் நம்மளுக்கு தெளிவாக காட்டுச்சு. தென் லோவர் ஃபீல்டு. டிஜிட்டல் ஃபீல்டில் போனோன்னா லோவர் ஃபீல்டில் நம்மளுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத செட் பண்ணிக்கலாம். நான் கீழே லோவர் ஃபீல்டில் ஃபஸ்ட்டு ஒன்று NIBP-யும் நெக்ஸ்ட்டு 3rd டெம்பரேச்சரும் நான் செலக்ட் பண்ணிக்கிருக்கேன். மற்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை. தென் அதுக்கப்புறம் பிரைட்னஸ், இது வந்துட்டு ஸ்வீப் ஸ்பீடு. ஸ்பீடு எப்படின்னா நம்ம வேவ் ஃபார்ம்ஸ் வந்து எந்த ஸ்பீடில் வேணுன்றதை போய் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ், பிரைட்னஸ் நம்ம டேயில் இருக்கும்போதும் நைட்டில் இருக்கும்போதும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேட்ரி செட்டப், பேட்ரி எவ்வளோ இருக்குன்றதை போய் பார்த்துக்கலாம். பேட்ரி பேக்கப் இருக்கான்றதையும் அதில் தெரிஞ்சுக்கலாம். தென் இன்ஸ்டால் அண்ட் சர்வீஸ் நம்ம நமக்கு தேவைப்படாது, யாராவது கேலிப்ரேஷன்ஸ்க்கோ இல்லை சர்வீஸ்க்கோ வந்தாங்கன்னா அதுக்குள்ளே போவாங்க. தென் நெக்ஸ்ட்டு ப்ரிண்ட் ஆர் ரெக்கார்டுன்னு இருக்குது. இந்த மாதிரி ப்ரிண்ட் ஆர் ரெக்கார்டுன்றதுக்கெலாம் நம்ம தனியாக மாடியூல் வாங்கணும். மிஷின் வாங்கும்போதே அதோட செட்டப்போடு கொடுப்பாங்க. அந்த டைமில் நம்மளுக்கு எந்தது வேணுமோ அதை ப்ரிண்ட் எடுத்துக்கலாம். எந்த பேஜ் வேணுமோ அதை டைம் வைஸ் நம்ம போய் ப்ரிண்ட் எடுத்துக்கலாம். தென் அதே பேஷண்ட்ஸுக்கு அலாரம் ஹிஸ்ட்ரி அண்ட் டேட்டாஸ் எல்லாம் உள்ளே போய் பார்க்குறதுக்காக பேஷண்ட் டேட்டா அண்ட் ட்ரெண்ட்ஸுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் அலாரம் செட்டப். அலாரம் செட்டப்னால் இப்போது ஆல்ரெடி மிஷின் மேனுஃபேக்சரிங் ஆகி வருதுன்னா டிஃபால்ட் செட்டப் லிமிட் கொடுத்துருப்பாங்க. மினிமம் அண்ட் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும், அதாவது இப்போ SP ஓட்டுனா மினிமம் எவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும் எல்லாமே செட் பண்ணி வரும். அதிலே நம்மளுக்கு வேண்டாம் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அலாரம் செட்டப் கொடுத்துருக்காங்க. தென் வால்யூம்ஸ், அலாரம் வால்யூம் நமக்கு ஏற்ற மாதிரி அலாரம் வால்யூமும் செட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பேஷண்ட்
டேக் ஸ்னாப்ஷாட்டில் போயிட்டு நம்ம எந்த ஸ்க்ரீனை ஸ்னாப்ஷாட் வேணுமோ எடுத்துக்கலாம். தென் இப்போ நம்ம இப்போ மானிட்டர் செட்டப்லேயே எல்லா ஃபீல்ட்ஸுமே பார்த்தோம், இதெல்லாம் வேணும், எஸ்பி ஊட் என்னென்ன ட்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணும். அதிலே இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போய் செட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அந்த எஸ்பி ஊட்டு, இசிஜி, என்ஐபிபி எல்லாம். இதில் போய் நம்மளுக்கு இசிஜிலேயே எந்த லீட்ஸ் பார்க்கணுன்றதை போய் அதில் போய் பார்க்கலாம். 5 lead கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்குமா இல்லை 3 lead கேபிள் கனெக்ட் பண்ணிகிட்ருக்குமான்றதையும் இதில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக ஈச் மெனுவில் போய் இசிஜியோட லிமிட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம சேம் நம்ம ப்ரியாராக பார்த்தது தான் அகெயின் இந்த செட்டப்ஸ்குள்ளே எல்லாமே வரும். சேம் என்ஐபிபிக்குள்ளே போயிட்டு என்ஐபிபி எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு 5 minutes ஆர் 10 minutes பேஷண்ட் டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க இவங்களுக்கு 5 minutes ஒன்ஸ் என்ஐபிபி எடுக்கணும் அப்படின்ற போது நம்ம போய் அதை கிளிக் பண்ணிக்கலாம். எந்த மினிட்ஸ் வேணுமோ அது ஒன்ஸ் 5 minutes ஒன்ஸ் 10 minutes ஒன்ஸ் மட்டும் அதுவே ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லை தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்ஐபிபி அப்படின்னா போய் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஏர்வே கொடுத்துருக்காங்க. ஏர்வேங்கிறது நத்திங் பட் நம்மளோட CO2 மெஷர்மெண்ட்டு தான். இதுக்கு தனியாக ஒரு மாடியூல் வரணும். ETCO2ன்ற செட்டப் இருந்தால் மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுதான் ETCO2 செட்டப்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பேஷண்ட்ஸ் சர்க்கியூட் போடுறோம் பேஷண்ட்ஸ்க்கு அப்படின்னா அந்த சர்க்கியூட்டோட இந்த ஃபீல் இந்த டியூபை வந்துட்டு கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ பேஷண்ட்ஸ் வந்துட்டு CO2 எவ்வளோ ரிலீஃப் பண்ணுறாங்க எக்ஸ்பயர் பண்ணுறாங்கன்றதை இதில் போய் பார்க்கலாம். நம்ம தென் SPO2 செட்டப் இருக்குது, தென் IBP இருக்குது. அதர்ஸில் போனோன்னா நம்ம ரெஸ்பிரேஷன் ரேட்டும் டெம்பரேச்சரும் நம்ம போய் செட் பண்ணிக்கலாம் மேனுவலாக. வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். தென் ரைட் சைட் பார்த்திங்கன்னா என்ஐபிபி ஆன் ஆஃப் இருக்கும், தென் என்ஐபிபி ஸ்டார்ட் ஆகிற ஸ்கேன்ஸல் இருக்கும், தென் ரெக்கார்ட் ஸ்க்ரீன் ஸ்டாப் இருக்கும். ரெக்கார்ட் வேணுன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். தென் இது வந்து மியூட் பட்டன். இப்போ ஏதாவது அலாரம் அடிக்குதுன்னா 2 minutes வந்துட்டு அது மியூட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதோ ஒரு ஆப்ஷனுக்குள்ளே தெரியாமல் கிளிக் பண்ணிட்டோம், திரும்ப ஹோம் பேஜ் வேணும்னா அந்த ஹோம்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ பேஷண்ட் மானிட்டரை நீங்கள் படிக்கும்போது எப்படி நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னா 5 parameters மானிட்டர், 3 parameter மானிட்டர்ன்னு இருப்பீங்க. அப்படின்னா நத்திங் பட் 3 parameters ஒன்லி SPO2 இருக்கும், ECG இருக்கும், தென் NIBP இருக்கும். இந்த மாதிரி இது மூணு மட்டுமே ஒரு ஸ்டேபிளான பேஷண்ட்ஸ்க்கு, இப்போ ஏதாவது ஒரு வார்ட் சைடுனா இந்த மூணுமே NFR இருக்கும். அதே ஒரு கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ்க்குனா 5 parameter மானிட்டர் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 parameters பாருங்கள், IBP இருக்குது, தென் டெம்பரேச்சர், தென் SPO2, ECG, தென் NIBP இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பேட்ரி கவர் கொடுத்துருக்காங்க. நம்ம சிங்கிள் பேட்ரி யூஸ் பண்ணுறதுனால கீழே மட்டும், இதுதான் ஒரு பேட்ரி, சிங்கிள் பேட்ரி இருக்கு. இது ETCO2. இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டியிருக்கேன்.